السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் செய்திகளை பிற மதத்தவர்களுக்கு எடுத்துரைப்பது நம்முடைய ஒரு தலையாய பணியாக இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது சுமத்திருக்கிறது. நபிமார்கள் செய்த பணியும் சஹாபாக்கள் செய்த பணியும் நமக்கு முன் வாழ்ந்த பல நல்ல மனிதர்கள் செய்த பணியும் இந்த பணிதான். அதனுடைய விளைவாகத்தான் நாம் அனைவரும் இன்று முஸ்லிம்கள் என்று நம்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாம் எப்படி இந்த புனிதமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோமோ, இந்த இஸ்லாத்தின் அருட்கொடைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றோமோ, அதே போன்று நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிற மதத்தவர்களும் இந்த இஸ்லாத்தின் அருட்கொடைகளை புரிய வேண்டும், அவர்களும் விளங்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலும் அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான் மோட்சத்திற்குரிய ஒரு வழியாக இருக்கிறது என்பதனால் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் செய்திகளை எடுத்துரைப்பது நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு அம்சமாக வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன நீங்கள் தொழில் செஞ்சாலும், என்ன நீங்கள் சமூக பணி செஞ்சாலும், என்னொரு காரியத்தில் ஈடுபட்டாலும், ஒரு முஸ்லீம் என்பதனால் உங்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டதை போல கடமையாக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒன்று தான் இந்த செய்தி எடுத்து சொல்லணும். ஒரு செய்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிறருக்கு எடுத்து சொல்லுங்க என்றது இஸ்லாத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் பல பணிகளை செய்து வருகிறோம். அந்த பணிகளில் மிக முக்கியமான ஒரு பணியாக பிற மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தின் செய்திகளை எடுத்துரைக்கின்ற விதத்தில் பிப்ரவரி மாதத்தில் 18ஆம் திகதி கொழும்பு மாளிகாவத்தில் ஒரு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக இதை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் முஸ்லீம் அல்லாதவர்கள் எந்த மொழியில் இருந்தாலும், எந்த மொழி என்று சொன்னால் ஜப்பான் கொரியா லாங்குவேஜில் வந்து கேள்வி கேட்டால் சரி வராது, இங்கிலீஷ், ஆங்கிலத்தில், சிங்களத்தில், தமிழில், இலங்கையில் ஒரு முக்கியமான மூன்று மொழிகள் மும்மொழிகளையும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தை நடத்த ஏற்பாடு செய்கிறோம். அப்போ வரக்கூடிய சகோதரர்கள் குறிப்பாக சிங்கள மொழியில், தமிழில் கேட்டால் தமிழில் விளக்கம் சொல்லுவோம், இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷில் விளக்கம் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த இனிய மார்க்க நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு பிற மதத்தவர்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணி நம்மை சேர்ந்த ஒரு பணி. இது நமக்கு சுமத்தப்பட்ட ஒரு காரியம் என்பதனால் நாங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள், நாங்கள் சொல்ல போனால் அவன் கேட்க மாட்டான், ஏன்னா நம்முடைய பழைய வாழ்க்கை அவனுக்கு தெரியும், நீ உத்தமனான்னு கேட்டுருவான். அதனால் நமக்கு சில நேரம் தடை அணிக்கும். குடும்பத்தில் சொல்ல போனால், ஏ உன்னுடைய முழு வரலாறு நமக்கு தெரியாதா, நீ சொல்ல வர்றியாண்டுவாங்க. நம்ம திருந்தி இருப்போம், நாம் கடந்த காலத்தில் அவ்வளோ பெரியலாம் தவறு செஞ்சுருக்க மாட்டோம், நம்மளை விட நம்மளுக்கு கேள்வி கேட்குறோம் நிறைய தவறு செஞ்சுருப்பான். ஆனால் அந்த சத்தியத்துக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்காக அதை பயன்படுத்திக் கொள்வோம் ஒரு ஆயுதமாக, அப்படி இருக்கலாம். அல்லது ஒரு சொல்ல ஆசைப்படுறோம், ஆனால் அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நம்மக்கிட்ட இல்லை, தகவல் இல்லை, வாசிப்பு இல்லை, குர்ஆனை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, இஸ்லாத்தில் சில தத்துவங்களை விவரித்து கேட்டால் ஏதோ சமாளித்து பொய் சொல்ல வேண்டி வருது, நிறைய பேர் சமாளிப்பிகேஷனில் தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. இந்த மாதிரி ஆகும் என்று யோசித்தா அப்படிப்பட்ட சகோதரர்கள் யாரெல்லாம் இருப்பாங்களோ, நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் போகுது என்று நினைக்கக்கூடியவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம். கொண்டு வந்துவிட்டு நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்லை, நீங்கள் முழுசாக எரிக்கணுமென்றது இல்லை, அவங்கள வர வைக்கிறது தான் விஷயம். அப்போ முடிந்த அளவு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை வரவழைத்து இந்த நிகழ்ச்சியினூடாக இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுவோம். அந்த அறிமுகத்திலேயே நாங்கள் இஸ்லாத்துடைய அடிப்படை செய்திகளை எடுத்து சொல்லுவோம். பிறகு அவங்களுக்கு சந்தேகங்களை கேட்க சொல்லி அந்த சந்தேகங்களுக்கு அவங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுதே அவங்களோட உள்ளங்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட இலங்கையில் நம்முடைய அமைப்பு சார்பாகவும், நாம் முன்னால் பயணித்த அமைப்பு சார்பாகவும் 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் இஸ்லாமோர் அறிமுகம் என்ற பெயரில் சிங்கள மொழியில், தமிழ் மொழியில் கலந்து செஞ்சுருக்கிறோம். அப்போ இதை தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு போகணும். ஜனநாயக நாட்டில் அதுக்கான சுதந்திரம், சட்ட ரீதியான அனுமதியெல்லாம் உண்டு. அதனால் இந்த பணியை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து போகிற விதமாக தான் இப்போ சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக மாளிகாவத்தில் இந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள், அது பிற்பகல் 3-5 மணி வரைக்கும் மக்களை வந்து அழைச்சி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யவிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை, சகோதரர்களை, யார் வியாபாரத்தில் தொடர்பில் இருப்பாங்க, உங்களுடைய பார்ட்னர்களாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பாங்க, படித்த மட்டத்திலையும் இருப்பான், சாதாரண பாமர மட்டத்திலையும் இருக்கலாம், இந்த எந்த மட்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு மார்க்கத்தின் அடிப்படையிலிருந்து பதில் சொல்வதற்குரிய ஒரு தயாரான நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே அவர்களுக்கான அந்த அழைப்பை நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் முன்மூலமாக ஈடுபட்டு கொடுங்க.
எல்லாரும் இருந்து எல்லாத்தையும் படித்துக்கொண்டு இருக்க முடியாத சூழ்நிலை தான். காலம் அப்படி சுருங்கி போகுது. அப்போ ஒரு சாரர் இந்த பணியில் ஈடுபடும் போது இன்னொரு சாரர் ஒத்துழைக்கணும் என்ற விதத்தில் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். நன்மை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் அவங்க வந்து பங்கு பெறுவாங்க, அவங்க நண்பர்களாக இருப்பாங்கன்னு நல்லா சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த பணிக்கு ஒத்துழைங்க, முடியுமான அளவுக்கு சகோதரர்களை இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்து வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த அழைப்பு கூட சும்மா வாயால் சொன்னால் வரமாட்டாங்க, சிலவங்களுக்கு வெத்தலை பாக்கு வைக்கணும். அதுக்கு இப்போ வெத்தலை பாக்கெல்லாம் நம்ம வைக்க முடியாது, ஒரு இன்விடேஷனை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம், அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இங்கிலீஷ்லேயே ஒரு இன்விடேஷனை போட்டு ஒரு 500 இன்விடேஷன் இப்போதைக்கு அடிச்சிருக்கிறோம், இன்னும் தேவைப்பட்டால் ரீப்ரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இன்விடேஷன் கொடுத்து அவங்களை அழைக்கணும் என்று நினச்சா இன்விடேஷன் கார்டு இருக்குது, தேவையான அளவு உங்களோட பேரை ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்து போங்க. ஏன்னா 100 எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்காம வீட்டில் வச்சு மறந்துச்சேன்னு சொன்னால் அவ்வளோதான், அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக நாங்களும் ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? உங்களோட பேரை கொடுத்து ஃபோன் நம்பரை கொடுத்து இன்விடேஷனை எடுத்து போங்க. அந்த இன்விடேஷனில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்று போட்டு கூப்பிடுங்க. கல்யாணத்துக்கு கார்டு அடிக்கிறீங்க, தேவையில்லாத விஷயம். சொல்லி வாயால் கூப்பிட்டான், வரப்போகிறான், கல்யாணம் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டான், சாப்பாடு தானே வந்துடுவான், அதுக்கெல்லாம் இன்விடேஷன் அடிக்கிறாங்க. இது மிஸ் பண்ணுவான், ஞாபகம் இல்லாமல் போகும், இதுக்கு தான் தேவை இன்விடேஷன். அதுக்கு தேவையில்லாததுக்கு இன்விடேஷன் கொடுக்குறோம், தேவையானதுக்கு கொடுக்காமல் இருக்கிறோம். தேவையானவனுக்கு கொடுக்கறதுக்குரிய தயாரிப்பு இதையும் செஞ்சு, அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி விட்டுற மாதிரி ஒரு வேலை இது. உங்களை கூப்பிட்டு இன்விடேஷனையும் கையில் தந்து போயிட்டு கொடுங்கன்றதுல முக்கியத்துவத்தையும் சொல்லி எவ்வளோ சொல்கிறோம், முடியுமானாலும் இந்த தாவா பணிக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் நாங்கள் சேர்ந்து செஞ்சால் தான் ஒரு பலமே, நாங்கள் மட்டும் இருந்து தனியாக செய்ய முடியாது, நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும், அந்த இன்விடேஷன் எடுங்க. சிலவங்க இன்விடேஷனை நம்ம நண்பர்கள் இன்விடேஷனாக எடுக்க மாட்டான், நையாண்டி பண்ணுவான், நக்கல் பண்ணுவான் என்று சொன்னால் ஒரு துண்டு பிரசுரம் இருக்குது, அது வேணாண்டா இது, இது வேணாண்டா அது, உங்களுக்கு ஃபேஸ்புக் இமேஜில் போடணுமா அது, ட்விட்டரில் போடணுமா இது, எல்லா வகையிலையுமே டிஜிட்டல் மீடியாவையும் பயன்படுத்தி இந்த மெசேஜை கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்குரிய அந்த அழைப்புக்கான ஏற்பாடை செஞ்சுருக்கிறோம். அதையும் பெற்றுக்கொண்டு முடியுமான அளவுக்கு உங்களுடைய மாற்று மதத்தவர்கள், நண்பர்கள், பிற மத சகோதரர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.